வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் உறுதி வேண்டும்னு சொல்கிறேன்ல இந்த உறுதியும் இதே மாதிரி ஜாடையில் இன்னொரு குணமும் இருக்கும் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தே ஆகணும் உறுதி மாதிரி இருக்கிறது அதாவது உங்களுக்கு உறுதி மாதிரி இருக்கிறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு பிடிவாதமாக தோணலாம் நீங்கள் எது பிடிவாதம்னு நினைக்கிறீங்களோ அது மிகப்பெரிய உறுதியாக இன்னொருத்தருக்கு தோணலாம் நமக்கு மிகப்பிடித்த ஒரு தலைவராக இருக்கும் அவருடைய கொள்கைகளை அவர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத ஒரு நபராக இருக்கும் ஆஹா அப்படின்னு நம்ம பாராட்டுவோம் என்ன ஒரு உறுதி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் முற்றிலும் மாறுபட்ட கருத்துள்ள இன்னொரு நபர் அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க தெரியுமா என்னப்பா இது இவ்வளோ பிடிவாதம் யார் என்ன சொன்னாலும் கேட்காத அளவுக்கு இப்படி ஒருத்தர் பிடிச்சிட்டு நிற்பார் ஒரு விஷயத்தை அப்படின்னு பேசும் ஆனால் உறுதிக்கும் பிடிவாதத்துக்கும் அடிப்படையில் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு என்ன தெரியுமா எல்லாருடைய நன்மைக்காகவும் ஒரு விஷயத்தை நாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றினோம் அப்படின்னா அது உறுதியாக இருக்கும் நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக மட்டுமே தான் அதை இறுக்கி பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அது பிடிவாதமாக மாறும் ஒரு முரட்டு பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் யார் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை யார் என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கக்கூடிய பிடிவாதக்காரன் ஒரு பையன் அந்த ஊரில் ஒரு ஞானி வராரு அவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க அவர்கிட்ட போனாலே தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடச்சிடும் அப்படின்னு நம்புகிறாங்க கும்பல் கும்பல் கும்பலாக அவர் தங்கி இருக்கக்கூடிய இந்த சின்ன குடில நோக்கி ஒவ்வொரு நாளும் கூட்டம் பெருக பெருக போயிட்டே இருக்கு எல்லாரையும் போக வேண்டாம்னு சொல்லி பார்க்குறான் அவர்கிட்ட என்ன பெரிய விஷயம் இருக்க போது அவர் என்ன பெருசா சொல்ல போறாரு வேணா நானே கொடுப்பேனே அறிவுரை அப்படின்லாம் சொல்லி பார்க்கறான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்கறதுல அவங்களாம் சொன்னாங்க இல்லை இல்லை அவர் பெரிய மகான் அவ்வளோ பணிவா பேசுறாரு அவ்வளோ அழகா பேசுறாரு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து காதுக்கும் மனதுக்கும் புண்ண ஆற்றக்கூடிய அளவுக்கு ரணத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு சரியான மருந்து மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அவ்வளோ அழகா இருக்கு நாங்கள் கண்டிப்பாக போவோம் பார்ப்போம் எல்லாம் சொல்றாங்க ஒத்துக்கவே முடியலவினால ஒரு நாளைக்கு ஒரு முடிவு என்ன இன்னைக்கு போய் நானே இந்த பெரிய தவஞானியை பார்த்துடுறது பார்க்கறது மட்டும் இல்லை நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்று ஏற்புடையதாக இல்லை ஏதோ இவங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேச தெரியாது முட்டாள்களாக இருக்கிறதுனால ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க நான் புத்திசாலி உங்கள் எல்லாம் எனக்கு மாற்றி சொல்ல முடியும் எதிர்கருத்துக்கள் சொல்ல முடியும் அதை விட அழகான விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நேரில் பார்த்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற முடிவோடு போகிறேன் பல இடங்களில் பார்த்துருப்போம் நம்மளை கேள்வி கேட்கறவங்க கூட கேள்விக்கான பதில் வேணும்னு கேட்க மாட்டாங்க ஒரு கேள்வி கேட்டு மடக்கணும் அப்படிங்கிற ஆசையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான் கொஞ்சம் அந்த கர்வம் தலை தூக்கும் போது அதாவது தன்னம்பிக்கையை தாண்டி தன்னம்பிக்கை ஜாடையிலே இருக்கக்கூடிய கர்வம் உள்ளே வரும்பொழுது எல்லாரையும் கேள்வி கேட்டு மடக்கணும்னு தோணும் இப்போது இதே இந்த இளைஞனும் போய் ஞானியை பார்க்குறான் ஞானியை பார்த்த அடுத்த நிமிஷம் எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க சுற்றிலும் எல்லாரும் இவர்கிட்ட அறிவுரை வாங்கணும்னு நின்றுட்டுருக்காங்க அவர் குரலில் அவ்வளோ பணிவு இருக்குது முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது இவ்வளோ இனிமை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மகானை பார்த்தாலே அழகாக இருக்குதுன்னு எல்லான் சொல்லும் பொழுது தலையை நிமித்தி எல்லா கர்வத்தோடையும் அந்த இளைஞன் அவரை பார்த்து கேட்குறான் நீங்கள் சொல்கிற செய்திகள்லாம் ஒன்றும் எனக்கு ஏற்படையதா தோணலை எல்லாம் வெறும் முட்டாள்தனம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்றும் பதிலே பேசுறதில்லை மறுபடியும் என்னெல்லாம் மனசுக்கு தோணுதோ அதெல்லாம் அவரை பற்றின அவதூறுகளும் சொல்லி முடிக்கும்போதும் புன்னகை மாறாமல் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கார் சொல்லி முடிச்சாச்சு என்ன எந்த மாற்றமும் காணும் கோவப்படுவார்னு நினச்சோம் எதிர்த்து பேசுவார்னு நினச்சோம் வெளியில் போகணும்னு விரட்டவாது செய்வார்னு நினச்சோம் ஒன்றும் பண்ணாமல் ஏதோ சித்திரத்தில் எழுதின சாமிர மாதிரி அப்படியே முகம் மலர்ந்து அப்படியே இருக்குது முடித்ததுக்கப்புறம் கேட்டார் ரொம்ப நேரம் பேசிகிட்டு தேநீர் குடிக்க வரையா அப்படின்னு கேட்டார் குடிச்சா போச்சு மனசுக்குள்ளே இளைஞனுக்கு என்ன தோணுது நல்லா பயந்துருக்கார் போல இருக்குது நாள் வரைக்கும் வெறும் முட்டாள்களையே பார்த்து ஆசிர்வாதம் கொடுத்துட்டாரு இப்போ ஒரு புத்திசாலி எதிர்க்கு எதிராக ஒரு புத்திசாலி வந்து போது மிரண்டுட்டார் இதுதான் நமக்கு வேணும்னு நினைக்கும் போது அவர் வாங்க வாங்க முதல்ல அமைதியாக தேநீர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்த மறுபடியும் நீங்கள் மறுபடியும் பேசுங்க போய் தேநீர் கோப்பையை முன்னால் வைக்கிறாரு தேநீர் கோப்பையை முன்னால் வச்சிருந்தா பார்த்தா கோப்பையில் ஆல்ரெடி எப்படி இருக்குது தேநீர் நிறைஞ்சிருக்கு கையில் தேநீர் இருக்கக்கூடிய ஒரு ஜக் எடுத்துக்கிறாரு அந்த இளைஞன் முன்னால் இருக்கக்கூடிய அந்த சின்ன குடுவையில் தேநீர் நிறைஞ்சிருக்க குடுவையில் மறுபடியும் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஜக்கால் தேநீர் ஊற்றிட்டே இருக்காரு என்ன முட்டாள்தனமான வேலை அப்படின்னு இளைஞன் நினைக்கிறான் பார்த்தா தேநீர் அதில் கொட்டுது கொட்டி 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 வழிஞ்சு 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 கீழே போயிட்டே இருக்கேன் அதை நிறைஞ்சிருக்கேன் பொறுக்க முடியாமல் ஒரு நிமிஷம் வந்த உடனே அந்த இளைஞன் அவர் கையை அப்படியே பிடிச்சிட்டு என்ன ஞானி நீங்கள் தேநீர் ஒரு குடுவைக்குள்ளே ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அது காலியாக இருந்தால் அதில் ஊற்றலாம் சரி பாதி நிறைஞ்சிருந்தா மறுபடியும் விட்டு நிரப்பலாம் முழுவதும் நிறைஞ்சு உங்க முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தேநீர் கோப்பைக்குள்ள நீங்க இன்னும் இன்னும் தேநீரை ஊத்திட்டே இருக்கீங்களே பார்க்கவே இல்லையா பத்து நிமிஷமா ஊத்துறீங்க அத்தனையும் வழிஞ்சு வழிஞ்சு வெளியில போயிட்டு இருக்கு என்னதான் ஞானியோ தெரியல அப்படின்னு சொன்னபோது அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு இல்லப்பா இதுதான் உனக்கும் பிரச்சனை எங்கிட்ட வரும்பொழுதே என்னை பற்றி எல்லா எண்ணங்களையும் நீ மனதில் நினைச்சாச்சு என்கிட்ட வரும்பொழுதே என்னை எதிர்க்கணும் என்ன ஒத்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா எண்ணங்களும் தலைக்குள்ளே வந்தாச்சு நீ உன் முன்னால் வச்சுருக்கக்கூடிய முழுக்க முழுக்க தழும்ப தழும்ப வரைக்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கோப்பை எப்படி இருக்கோ அப்படி தான் உன் மனசு இருந்தது அதற்கு மேலே நான் என்ன சொன்னாலும் அது அதில் விழப்போகிறதில்ல அதிலே இறங்க போகிறதில்ல வழிஞ்சு வழிஞ்சு வெளியில் போயிட்ருக்கோம் என்னுடைய இந்த சின்ன செய்கை எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்ததுன்னு புரிஞ்சிட்டேன் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு நபர்கிட்ட பேசணுன்னு போகிறோம் பேசணும்னு போகும்போதே நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க வாயை திறந்து ஏதாவது சொல்லும்போது கேட்கணும் அப்படின்னு நினைச்சே நம்ம யாரும் போறதில்லை அவங்க சொல்றதுக்கு எதிர்கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்பொழுது மனதுல உறுதி இல்லை வளரும் பிடிவாதம் வளரும் வாழ்க்கையில யார் இறங்கி வந்து என்ன கொடுத்தாலும் இந்த முரட்டு இளைஞனுக்கு எந்த பிரயோஜனமுமே ஏற்படாத மாதிரி நமக்கும் ஏற்படாது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்லணுங்கிற எண்ணத்தோட தான் போவோமே தவிர நாலு இடங்கள்லேருந்து எண்ணங்கள் வாங்கணுங்கிற நினைப்பில் போக மாட்டோம் அந்த ஞானியை பார்த்துட்டு திரும்பி வரும்பொழுது அந்த இளைஞன் யோசிச்சானோம் என்ன பண்ணணும் மனசை தூர்வாரணும் குளத்தை தூர்வாடுற மாதிரி குட்டையை தூர்வாடுற மாதிரி ஏரியை தூர்வாடுற மாதிரி என்ன பண்ணி ஆகணும் மறக்காமல் மனசை தூர்வாரணும் ஏதேதோ விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் சத்தியம்னு நினைக்கிறோம் லேர்னிங் கிவ்ஸ் யூ நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்க அன்லேர்னிங் ஆல்சோ கிவ்ஸ் யூ நாலெட்ஜ் தப்பாக படித்த விஷயத்த தக்க வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம் இல்லை அது முட்டாள்தனமாக போகும் எது சரியில்லாத விஷயம் எதை தப்பாக படிச்சிருக்கோம் எத்தனை தடவை தப்பாக படிச்சிருக்கோம் என்ன நினச்சிட்டோம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இல்லை இல்லை தவறான ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா பர்ஃபெக்ட் ஆகாது பர்மனெண்ட் ஆகிடும் நம்மக்கிட்டே உறஞ்சி போய் நின்றுடும் மறக்காமல் மனசை தூர்வாரணும் இப்போ எதையாவது உன்னை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம மனதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேள்விகளை போட்டு தேநீர் கோப்பையை நிறைச்சிட்டு போனோம் அப்படின்னா எந்த தேநீர் விழுந்தாலும் தங்காது நல்ல வார்த்தைகள் நல்ல பேச்சு நல்ல புத்தகங்கள் நல்ல நபர்கள் நல்ல உறவுகள் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை உங்களுக்குள்ளே பொங்கி பெறுகணும்னா மறக்காமல் மனதை தூர்வாரி வைக்கணும் எந்த மனது தூர்வாரதுக்கு தயாராக இருக்கோ எந்த மனது என்னுடைய கருத்து அதனால் இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கி பிடிக்காமல் என் கருத்துலேயும் தவறு இருக்கலாம் என் கருத்துலேயும் சில சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் நல்ல கருத்தை தேடி வரும்போது அல்லாத கருத்தை தூக்கி வீச எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு ஒரு மனசை நினச்சிதுன்னு வைங்க அது உறுதியான மனசு இல்லைன்னா அதுக்கு பேர் உறுதி இல்லை அதற்கு பேர் பிடிவாதம் இந்த வித்தியாசம் தெரியணும்னா மனசை தூர்வாரணும் திரும்பி போகிற அந்த இளைஞன் எப்படி வரணும்னு நினச்சான் அந்த மாதிரி லெட் அஸ் ஸ்டார்ட் டீசில்ட்டிங் அவர் செல்ஃப் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்து வீசிட்டோம் அப்படின்னா உறுதிக்கும் பிடிவாதத்துக்கும் இடையில் உள்ள நூலிழை மாதிரி இருக்கிற அழகான வித்தியாசம் புலப்படும் நம்ம எல்லாருக்கும் எப்போவே புலப்பட்டாச்சு ஒத்துக்க மட்டும்தான் கொஞ்சம் காலத்தாமல் ஆகுது சரியா நன்றி வணக்கம்